குழந்தைகளா, நாம இப்போ தந்திர நரியும் திராட்சை பழமும் கதை பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்பொரு காலத்தில் நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதற்கு சாப்பாடு என்றால் கொள்ளை பிரியம். ஒரு நாள் அந்த நரி காடு வழியாக உலா வந்து கொண்டிருந்தது. அதற்கு திராட்சை பழம் சாப்பிட மிக ஆசையாக இருந்தது. அது திராட்சை தோட்டத்தை தேடி அலைந்தது. நீண்ட நேர தேடலுக்கு பிறகு அழகான திராட்சை கொத்துகளுடன் ஒரு திராட்சை தோட்டத்தை கண்டது. அதற்கு கொள்ளை மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது அந்த நரி. எல்லா திராட்சைகளும் உயர்ந்த கிளைகளில் தொங்கிக் கொண்டிருந்தன. பார்ப்பதற்கு எல்லா திராட்சைகளும் கொத்து கொத்தாக மிகவும் அழகாக இருந்தது. அதனை பார்த்த நரிக்கு பசியும் வந்துவிட்டது. ஆனால் திராட்சை பழமோ நரிக்கு எட்டாத உயரத்தில் தொங்கியது. அது திராட்சைகளை எட்டி பிடிக்க மிக உயரமாக குதித்தது. திராட்சை பழங்கள் மிக உயரத்தில் இருக்கும் அளவிற்கு நரியால் குதிக்க முடியவில்லை. அது திரும்ப திரும்ப முயற்சி செய்தது. இந்த முறை மிகவும் அருகில் சென்று மீண்டும் அதன் முயற்சி தோல்வி அடைந்தது. இருந்தாலும் அது தன் முயற்சியை கைவிடவில்லை. அந்த நரி மறுபடியும் முயற்சி செய்தது. எவ்வளவு முயற்சித்தும் அந்த நரியால் திராட்சை பழத்தை தொடக்கூட முடியவில்லை. இறுதியில் மிகவும் சோர்வடைந்த நரி தனது முயற்சியை கைவிட்டது. திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியே வந்த தந்திர நரி என்ன சொன்னது தெரியுமா? எனக்கு அப்பவே தெரியும், இந்த திராட்சைகள் ரொம்ப புளிப்பாத்தான் இருக்குன்னு. நான் சும்மா தான் துள்ளி விளையாடிட்டு இருந்தேன். கதையின் நீதி, நமக்கு கிடைக்காத பொருளை நாம் குறை சொல்லக்கூடாது. கதையில் தந்திர நரி இனிப்பான திராட்சை பழம் தனக்கு கிடைக்காததால அந்த திராட்சை பழமே புளிப்பானதுன்னு சொன்னது மிகவும் தவறான எண்ணத்தையே வெளிப்படுத்துகிறது. ஆகவே குழந்தைகளா, நாம் தவறு செய்தால் அந்த தவறை ஒத்துக்கொள்கிற மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.